To teach is to live. இது நம்ம சேனல். Hello children. நேத்து நாம இங்கிலீஷ் கிளாஸ் படிச்சோம். இன்னைக்கு நாம மேத்தமேட்டிக்ஸ் படிக்க போறோம். மேத்தமேட்டிக்ஸ்னா நாம நம்பர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கு ஏற்கனவே 1 2 3 லா கவுண்ட் பண்ண தெரியும் இல்லையா? அது மாதிரி நாம இன்னைக்கு புதுசா 5 வரைக்கும் கவுண்ட் பண்ண கத்துக்க போறோம். ஓகே, சோ முதல்ல லெசன்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னால நாம ஒரு சாங் பாடலாமா? எங்கூட சேர்ந்து நீங்களும் பாடணும். ஓகே ஓகே, சூப்பர் சில்ட்ரன். 1 2 பக்கல் மை ஷூ. 1 2 பக்கல் மை ஷூ. 3 4 ஷட் த டோர். 3 4 ஷட் த டோர். 5 6 பிக் அப் த ஸ்டிக்ஸ். 5 6 பிக் அப் த ஸ்டிக்ஸ். 7 8 லே தம் ஸ்ட்ரைட். 7 8 Lay them straight. 9 10 A big fat hen. 9 10 A big fat hen. Super. இப்ப நான் பாடுறத நீங்க ஃபாலோ பண்ணி பாடிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்ப நாம கவுண்டிங்குள்ள போகலாம். நான் சொல்றத ரிப்பீட் பண்ணுவீங்களா? உங்க ஃபிங்கர் எடுத்து வச்சு ரிப்பீட் பண்ணணும். ஓகே, இப்ப நான் கவுண்ட் பண்றத நீங்களும் உங்க ஃபிங்கர்ஸ் எடுத்து வச்சு கவுண்ட் பண்ணுங்க. ஓகே, 1 2 3 4 5. இப்ப நான் திருப்பி கவுண்ட் பண்றேன், நீங்களும் என் கூட சேர்ந்து கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. சூப்பர் சில்ட்ரன், அழகா கவுண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல சில பிக்சர்ஸ் கொடுப்பேன், நீங்க எனக்கு கவுண்ட் பண்ணி எத்தனை இருக்கு எத்தனை இருக்குன்னு சொல்ல போறீங்க. நானும் உங்க கூட சேர்ந்து கவுண்ட் பண்ண போறேன். ஓகே சில்ட்ரன், வாங்க நாம கவுண்ட் பண்ணலாம். நாம இப்போ கவுண்ட் பண்ணிக்க தயாரா இருக்கோம், அப்படிதானே? ஸோ பாருங்க சில்ட்ரன், இங்க நம்மளோட ஸ்கிரீன்ல என்ன இருக்கு? ஒரு ஃப்ளவரும் அப்புறம் அதோட நம்மளுக்கு ஒரு வண்டு கூட இருக்கு. இப்போ எத்தனை வண்டு இருக்கு நம்ம கவுண்ட் பண்ணலாமா? பீட்டில்ஸ 1. ஸோ இங்க ஒரு பீட்டில் இருக்கு. இந்த பிக்சர்ல பாருங்க, எத்தனை பெல் இருக்கு? ஒரு பெல் இருக்கு இல்லையா? வெரி குட். ஸோ இங்க நம்மளுக்கு ஒரு பெல் இருக்கு, 1. அடுத்ததா இங்க எத்தனை பீட்டில்ஸ் இருக்குன்னு நாம கவுண்ட் பண்ணலாமா? 1 2. ஸோ இங்க 2 பீட்டில்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஃபிஷஸ் கவுண்ட் பண்ண போறோம். 1 2 2 ஃபிஷஸ் இருக்கு இங்க. இப்போ பீட்டில்ஸ் கவுண்ட் பண்ணலாம் திருப்பி. 1 2 3 3 பீட்டில்ஸ் இருக்கு. அண்ட் 1 2 3 ஆப்பிள்ஸ் கூட இருக்கு. இப்போ பீட்டில்ஸ் கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 4 பீட்டில்ஸ் இருக்கு. பீஸ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா இப்போ? 1 2 3 4 4 பீஸ் கூட இருக்கு. அடுத்ததா என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? வெரி குட்.
பேர்ட் வாங்க பார்க்கலாம் பீட்டில்ஸ் அகைன் 1 2 3 4 5 பீட்டில்ஸ் அடுத்ததா என்ன இருக்கு பாருங்க சில்ட்ரன் இங்க பட்டர்ஃப்ளைஸ் 1 2 3 4 5 பட்டர்ஃப்ளைஸ் இருக்கு ஸோ நாம் இப்போ கவுண்டிங் லேர்ன் பண்ணிட்டோம் இப்படி எழுதுறது எப்படின்னு லேர்ன் பண்ணலாமா ஒன் எப்படி எழுதணும் தெரியுமா இப்படி ஒரு லைன் மட்டும் போட்டிங்கன்னா போதும் இதுதான் ஒன் இன்னொரு தடவை ஒன் எழுதலாமா இதுதான் ஒன் இப்போ டூ எப்படி எழுதுறது இப்படி ஒரு கர்வ் போட்டுட்டு இப்படி ஒரு ஹரிசான்டல் லைன் போட்டால் அதுதான் டூ ஒரு கர்வ் போட்டுட்டு ஒரு ஹரிசான்டல் லைன் போட்டால் அதுதான் டூ இப்போ த்ரீ எப்படி எழுதணும் ரெண்டு கர்வ்ஸ் போட்டுடலாம் ரொம்ப சிம்பிள் த்ரீக்கு ரெண்டு கர்வ்ஸ் போட்டுடலாம் சரி ஃபோர் எப்படி எழுதுறது ஒரு வெர்டிக்கல் லைன் ஒரு ஹொரிசான்டல் லைன் ஒரு வெர்டிக்கல் லைன் திருப்பி சொல்கிற பாருங்க ஒரு வெர்டிக்கல் லைன் ஒரு ஹொரிசான்டல் லைன் ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டால் ஃபோர் வந்தாச்சு அடுத்ததா ஃபைவ் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஹொரிசான்டல் லைன் ஒரு வெர்டிக்கல் லைன் அப்புறம் ஒரு கர்வ் ஒரு ஹொரிசான்டல் லைன் ஒரு வெர்டிக்கல் லைன் அப்புறம் ஒரு கர்வ் போட்டால் ஃபைவ் ஆகிடும் சூப்பர் சில்ட்ரன் நாம் இன்னைக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் இல்லையா குட் என்ன சில்ட்ரன் இன்னைக்கு நல்லா கவுண்டிங் லேர்ன் பண்ணீங்களா சூப்பரா இருந்துச்சா இந்த ஆக்டிவிட்டி ஸோ நாம இதே கவுண்டிங்ல எல்லாத்தையும் வீட்டில் பார்க்குற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் நீங்க கவுண்ட் பண்ணி பார்க்க போறீங்க ஒன் இருக்கா டூ இருக்கா த்ரீ இருக்கா ஃபோர் இருக்கா ஃபைவ் இருக்கான்னு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க ஓகே சில்ட்ரன் ஸோ நாம நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம் பாய்